தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மீ ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ரெண்டு மீ இருக்குது, சரி வேணாம். நீங்கள் ஒரு ஆர் ஃபோன் வாங்குறதா இருந்தால் அதுவும் ரெண்டு இருக்குது, சரி வேணாம். ரியல்மி ஃபோன் வாங்கலாமா இல்லை ரெட்மி ஃபோன் வாங்கலாமா, அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி 7 ப்ரோ வாங்கலாமா இல்லை ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய பேர் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமா? எஸ், ரெண்டுமே 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி தான் வந்து சொல்ல போகிறேன். எடுத்த உடனே நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கலாம் நினைச்சுக்காதீங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், நான் உண்மையிலேயே அந்த பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் எது கரெக்டா இருக்குன்றத வச்சு தான் வந்து சொல்ல போறேன். அதை வச்சு நீங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. பட் வீடியோ முழுசா பாருங்க, எக்ஸாக்ட்லி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்றேன். போலாமா? ஸோ இந்த பர்டிகுலர் ரியல்மி பார்த்தீங்கன்னா 184 கிராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ கையில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து தெரியல, அண்ட் கையில் பிடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் சின்னது, பட் மேக்ஸ் அப்படின்றது இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெரிய ஃபோன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 209 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்ம் ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கையில் பிடிக்கிறது, இதை பிடிக்கிறத விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். பெரிய ஃபோன் உங்களுக்கு ஓகேவா இல்லை கொஞ்சம் காம்பாக்டாக வேணுமா, கொஞ்சம் காம்பாக்ட் ரொம்ப எல்லாம் கிடையாது, கொஞ்சம் காம்பாக்டாக வேணுமான்னு. கொஞ்சம் காம்பாக்டாக வேணும்னா ரியல்மி எடுத்துக்கோங்க, பட் பெருசாக வேணும் ஒரு ஃபோன் அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுடான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே தான். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே டிஸ்பிளே நல்லா கொடுத்துருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எது பெட்டராக இருக்குன்றத சொல்கிறேன். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6.4 இன்ச்க்கான ஆமுலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, கார்னர் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோட பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அதே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 6.67 இன்ச்க்கான ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னர் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது, அண்ட் இதுலேயும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் ஒரு கேமரா வந்து இருக்கும். ஸோ ரெண்டு டிஸ்பிளேவையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும் Realme இது வே பெட்டர், பிகாஸ் AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியா இருக்கு, பிரைட்னஸ் லெவல்ஸும் இது வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே வந்திருக்காது. ஸோ ஓவராலா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்க படம் பார்க்கறதா இருந்தாலுமே சரி, கேஷுவல் யூசேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டுத்துமே சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த Realme ஒரு பெட்டர் டிஸ்பிளே தான் சொல்லுவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வெவ்வேறு விதமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிடுறேன். ரெட்மியில் நமக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, அதுவும் கார்னிங் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் விரலெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் இருக்கும், பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து தெரியும். பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, பட் டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த வெயிலெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேட்ஸ்லாம் வந்து தெரியுது, பட் பிளாஸ்டிக். ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் இருக்கிறது வேணுமா, கிளாஸ் இருக்கிறது வேணுமா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் இதில் வர்றது கிடையாது, இதில் வந்து வருது. ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கும், பிகாஸ் ரெண்டு இதுலையுமே நமக்கு ஸ்னாப் ட்ராகன் 720G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துருக்காது, எல்லா கேமுமே நீங்கள் விளையாடலாம். ஹெவி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு கூட நீங்கள் பப்ஜியில் இருந்து பப்ஜி இல்லையா இருக்கக்கூடிய எந்த கேம் வந்தாலும் நீங்கள் ஹெவி கிராஃபிக்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு கூட விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூவும் இந்த சிப் செட்டை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ உங்களுடைய சைஸ் இந்த சின்ன சைஸாக இல்லை பெரிய சைஸான்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வின்னர் தான். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சாலிடான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லும் ரியல்மியில் நமக்கு 4500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு சூப்பர் டாட் அதாவது 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்தியாவில் முதல் முறையாக அது வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் ஹாஃப் அன் அவரில் சார்ஜ் ஆகிடும் இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக, 4500 mAh 35 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் சொல்கிறாங்க. பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் நமக்கு 5020 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தான் வந்து பிக் பண்ணும், எனக்கு 500 mAh கொண்ட ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா வேணுமா இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுமா, இது ஹாஃப் அன் அவரில் சார்ஜ் ஆகுதுன்னா இது 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் போட்டிங்கன்னா கூட ஒரு சார்ஜ் வந்து சூப்பராக வந்து ஏறிடும். ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 5000 mAh கொண்ட பேட்டரியா இல்லை 65 வாட்க்கான டார்க் சார்ஜிங்கா. சார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சூப்பரான சார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் நமக்கு 0.88 வாட் பர் kg ஹெட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் ரியல்மியில் அதை விட கம்மியாக 0.734 வாட் பர் kg கொடுத்துருக்காங்க ஹெட்டுக்கு. ஸோ சார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ரியல்மி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் வின் பண்ணுறது ரியல்மி தான்.
கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 64 MP பிரைமரி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவதாக ரெட்மியில் நமக்கு 5 MP மேக்ரோ சென்சர் இருக்கு, பட் இந்த சைடு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. கடைசியாக 2 MP டெப்த் சென்சர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் சைட் பை சைடாக காமிக்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை பாருங்க. அல்ட்ரா வைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சைட் பை சைட் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ரைட் சைடில் இருக்கக்கூடிய எம்ஐயில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் லெவல்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்கான இமேஜ் வருது. அதே தான் நார்மல் ஷாட்லேயும் இருக்குது, பட் ரியல்மியில் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்டில் ரொம்ப சாஃப்டான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டுமே அல்ட்ரா வைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான இமேஜ் வந்து கிடையாது. நார்மல் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் ஓரளவுக்கு நேச்சுரலான இமேஜ் வந்து கிடைக்குது, டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. எம்ஐயில் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் சேச்சுரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். டைனமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே நல்ல டைனமிக் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு நார்மலான கேமராவில் ஓரளவுக்கு கரெக்டான கலர் கரெக்ஷன்லேருந்து எல்லாமே வேணும் அப்படின்ற பட்சத்தில் ரியல்மி இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு, பட் எனக்கு டார்க்கரான இமேஜ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ரெட்மியை பார்க்கலாம். இதே ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி இமேஜஸ் ஒவ்வொரு கண்டிஷனில் வெவ்வேறு இடங்கள் எடுக்கும்போது லைட்டிங்கை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்சனலாக எந்த ஃபோட்டோ வந்து பிடிச்சிருக்குன்றது பாருங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எம்ஐயில் வந்து ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க, பட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து நேச்சுரலான ஸ்கின் டோன் அப்படின்றது ரியல்மியில் நல்லாயிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஹிட் அண்ட் மிஸ் தான். ஒரு சில டைமில் பின்னாடி இருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் நல்லா இருக்கு, இன்னும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் உங்களுக்கு குரோமா பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் பூஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய டிஷர்ட் கலர் ரெண்டுத்துலையுமே கரெக்டாக இல்லைங்க, எம்ஐயில் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது, ரியல்மியில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்ருக்கோம், 1080 60 FPS. ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க சைட் பை சைடாக. எந்த ஃபோனில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரியல்மியில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எம்ஐயில் உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது, பட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப மோசமாக வந்திருக்கு. இந்த வீடியோ நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமா எடுத்துட்டு இருக்கோம், பின்பக்க கேமரால 1080 30 FPS எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ குவாலிட்டி பாக்குறதுக்கு. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம், ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே இதில் தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட் அண்ட் ஆடியோ எப்படி இருக்குன்றத பாருங்க, மறக்காம சொல்லுங்க. அடுத்ததாக யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே அவங்களுடைய கஸ்டம் யூஐ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரபிளி ஓகே அப்படின்றது வந்து பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஹோம் பேஜில் இருக்கும், பட் இதில் உங்களுக்கு ஆப் டிராவர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமாக மியூஐயில் நமக்கு ஆட்ஸ் வரும். இதில் இப்போ வரைக்கும் நான் ஆட்ஸ் பார்க்கல, பட் ரெண்டுமே கஸ்டம் யூஐ தான். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ரியல்மியில் நமக்கு அமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஆனால் ரெட்மியில் நமக்கு சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணுமா இல்லை சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். எனக்கு சைடில் இருந்தாலே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன் டிஸ்பிளே இருந்தால் தான் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் சரிதான் ப்ரோ, இதோடைய விலை என்னன்னு கேட்குறவங்களுக்கு ரியல்மீது பேசிக் மாடல் 20,000 கொடுக்குறாங்க, 6GB RAM 128GB மாடல், 8GB RAM 128GB மாடல் விலை 22,000. ஸோ இது ரியல்மி. பட் இந்த சைடு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6GB RAM 64GB மாடல், 6GB RAM 128GB மாடல், 8GB RAM 128GB மாடல் அப்படின்ற மூணு வேரியன்ட் கொடுக்குறாங்க, 17,000 18,500. பேசிக்காக அந்த ரெண்டு வேரியண்ட்டும் இருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாடல். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 20,000 வரைக்கும் போவே போகாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மேக்ஸ் வந்து வாங்கலாம். அதிகப்படியாக மேக்ஸிமம் விஷயங்களை உங்களுக்கு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும், உங்களுக்கு கவலையே இருக்காது. பட் அப்படி இல்லை, என்னால் வந்து இன்னொரு 1,500 எக்ஸ்ட்ரா போட முடியும், 20,000 பட்ஜெட் வரைக்கும் என்னால் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரியல்மி 7 ப்ரோவை தாராளமாக வந்து எடுக்கலாம். இதில் நமக்கு அமலோட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துடுது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டியான ஃபீச்சரோடு வந்து இதில் கிடைக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ரெண்டுத்தில் நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டீங்க. உங்கள் பட்ஜெட்
பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் எதெல்லாம் வந்து மெயினாக வச்சு பார்க்குறீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுமா, அமோலெட் டிஸ்பிளே வேணுமா, இல்லை வெறும் பேட்டரி பெருசாக இருந்தால் போதுமா அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னுடைய கருத்து, நான் டெஸ்ட் பண்ணது வரைக்கும், நான் ரிவ்யூ பண்ணது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை செலக்ட் பண்ணுவீங்கன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.